நான் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் ஏன் தெரியுமா, இப்போ இல்லை நீங்கள் பண்ணுற சேட்டைனால இல்லை. எனக்கு இப்போ கல்யாணம் ஆகணும்மா, ஒருத்தர் எனக்கு நிறைய காசு வேணும்மா, எனக்கு நிறைய வீடு வேணும்மா, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்மா. ஏன்னா உனக்கு இன்னும் பிரச்சனை வரலை கண்டு, வந்ததுக்கப்புறம் உயிர் போகும். கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கடைசியில் நீ எவ்வளோ ஓடி இருந்தாலும் எவ்வளோ ஆட்டம் போட்டிருந்தாலும் கடைசியில் உடம்புல தான் ஆரம்பித்தது, உடம்புல தான் முடிய போகுது. அதை முதல்லையே புரிஞ்சுக்கிட்டோம்னா புத்திசாலி. நான் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்றும் செய்யக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, அமைதியாக இருக்கிறது எப்படி, அன்பாக இருக்கிறதுக்கு எப்படி, தைரியமாக இருக்கிறது எப்படி, இதெல்லாமே இயல்பாகவே நமக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் தெரியுமா, இப்போ இல்லை நீங்கள் பண்ணுற சேட்டைனால இல்லை. உங்களுடைய ப்ரையாரிட்டி மாறிப்போச்சு. வாழ்க்கைக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, இயற்கைக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. அந்த ப்ரையாரிட்டியை விட்டு விலகிட்டீங்க, இயற்கைக்கு எதிராக சென்று விட்டீங்க. நீங்கள் பண்ண சேட்டைனால தான் இது எல்லாம் இழந்துட்டீங்க. முதல்ல உங்களோட ப்ரையாரிட்டி என்ன லைஃப்பில், இதை பார்த்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான பேர் கண்ணை மூடி வாழ்க்கையில் எனக்கு எது ரொம்ப முக்கியம்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான், எனக்கு இப்போ கல்யாணம் ஆகணும்மா, ஒருத்தர் எனக்கு நிறைய காசு வேணும்மா, எனக்கு நிறைய வீடு வேணும்மா, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்மா, எனக்கு நல்ல இது வேணும்மா, எனக்கு உண்மையிலேயே ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு எவனுமே கேட்க மாட்டான். இதை கேட்குற ஆளுங்க யார் தெரியுமா, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதை கேட்பாங்க. ஒரு 60 உங்கள் வீட்டில் இருக்கிற வயசான பாட்டி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கணும்டா, நோய் நொடி இல்லாமல் நான் பிஎஸ் ஆகணும், பெட்டில் மட்டும் போய் படுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு 14 வயசு பையனோ ஒரு 20 வயசு பையனை போய் கேட்க மாட்டோம். ஏன்னா உனக்கு இன்னும் பிரச்சனை வரலை கண்டு, வந்ததுக்கப்புறம் உயிர் போகும். நான் ஆரோக்கியமாக இருக்கும்போதே அதை என் ப்ரையாரிட்டியாக வைக்கணும். செத்ததுக்கப்புறம் ப்ரையாரிட்டியாக வச்சு பிரயோஜனம் இல்லை. கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. கண் இருக்கும்போதே அதை நமஸ்காரம் பண்ணுறது தான் இருக்குது. எவன் ஒருவன் தன் மனதில் தீவிரமாக சின்ன வயசுலேயே ஆரோக்கியமாக இருக்கும்போதே, என் கால் கை கால் உடம்பு என்னுடைய மனம் எல்லாம் நல்லா இருக்கும்போதே, ஐயோ இது எப்பயுமே எனக்கு இருக்கணும், இதே மாதிரி நான் வாழணும்னு வெறித்தனமாக உங்களுடைய ப்ரையாரிட்டியாக நீங்கள் வைங்க. எப்பயுமே ஆரோக்கியம், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் செய்யணுங்க. நீங்கள் அது எப்போ செய்வீங்க, அது உங்கள் ப்ரையாரிட்டியாக இருந்தால் தான் செய்வீங்க. இப்போ உங்கள் ப்ரையாரிட்டி 14 வயசில் லவ் பண்ணுறது அப்படின்னா, காதலி என்ன சொல்கிறாலோ அதை கேட்பீங்க, அவர் சாவ சொன்னாலும் சாவிங்க. ஏன்னா உங்கள் ப்ரையாரிட்டி அது அப்படி இருக்கு. உங்களோட ப்ரையாரிட்டி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவீங்க, கொள்ளையடிப்பீங்க, கொலை கூட பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ப்ரையாரிட்டி அது, அதுக்காக நம்ம உயிரே கொடுப்போம். ஸோ வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, உன்னுடைய ப்ரையாரிட்டி, உன்னுடைய விழிப்புணர்வு எங்கே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடக்கும். ஒரு 15 வயசு 16 வயசில் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை, வெரி ஃபியூ பீப்புள். பட் 65 வயசில் எது யாரை வேணாலும் போய் கேளுங்க, இன்னும் எனக்கு உடம்பு கொண்டு வந்துடக்கூடாது, நான் ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா அவங்க அந்த கஷ்டத்தை பார்க்குறாங்க, நெருங்கிட்டாங்க. கடைசியில் நீ எவ்வளோ ஓடி இருந்தாலும் எவ்வளோ ஆட்டம் போட்டிருந்தாலும் கடைசியில் உடம்புல தான் ஆரம்பித்தது, உடம்புல தான் முடிய போகுது. அதை முதல்லையே புரிஞ்சுக்கிட்டோம்னா புத்திசாலி. ஸோ உங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் நேசிக்கவே இதை நான் வந்து கண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன். நீங்கள் வச்சுருக்கிற மொபைலை பத்திரமா பார்த்துக்கிறீங்க, காரை பத்திரமா பார்த்துக்கிறீங்க, உங்கள் வீட்டை பத்திரமா பார்த்துருக்கிறீங்க, வச்சுருக்கிற பொருள், சொத்து, வியாபாரம், ஆனால் உங்களை மறந்துக்கிறீங்களே. ஸோ அதை பார்த்துக்கிறதுக்கு உண்டான ப்ரையாரிட்டி உங்கள் கண்ணில் இல்லை. உலகத்துக்கே சிறந்த ப்ராடக்டை கொடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸ், ஓகே, ஆப்பிளோட ஃபார்மர் சிஇஓ ஃபவுண்டர் இறந்து போனார். எவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டார் பாருங்க, ஆரோக்கியத்தை இழந்துட்டார். உலகத்துக்கு சிறந்த ப்ராடக்டை கொடுத்தவர், கடவுள் கொடுத்த இந்த ப்ராடக்டை உதாசீனப்படுத்திட்டார், கவனிக்கவே இல்லை. அதனால அவர் கொடுத்த விலை மிக அதிகம். இன்னைக்கு அவர் உடம்பை மட்டும் நல்லா கவனிச்சிருந்தா, இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா, அவர் உருவாக்கின ப்ராடக்ட் இன்னும் ஒரு 50 ப்ராடக்ட் வந்திருக்கும், இந்த உலகமே அதை பார்த்து பயனடைந்திருக்கும். பட் எவ்வளோ பெரிய தவறு பார்த்தீங்களா. ஸோ அவரோட ப்ரையாரிட்டியில் அவர் இல்லை. சாகும்போது அவருடைய ஸ்பீச்சில் அதை பற்றி பேசியிருக்கார்,
முடிஞ்சால் அதை பாருங்கள், ரொம்ப அற்புதமான பேச்சு. அப்போ தான் அவர் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜை கொடுத்தார். யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹெல்த் ஷுட் பி யுவர் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்கள் மனசில் அது வந்துருச்சுன்னா எப்பயுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க, சின்ன வயசுலேருந்து புரிஞ்சுருக்கும்.